ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். தொடர்ச்சியா இந்த படங்கள் எப்படிலாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே உட்கார வச்சு அப்பா இப்படிலாமா திரைப்படம் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பொதுவாக வந்து இந்த ஹாரராக இருக்கட்டும் இல்லை த்ரில்லராக இருக்கட்டும், இதை போன்ற திரைப்படங்கள்லாம் ஆடியன்ஸை உட்கார வச்சு பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் அதை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்கு திட்டம் 2. இந்த ஒரு திரைப்படம் சோனி லைவ்ல ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஐஸ்வர்ய ராஜேஷ் அவர்களை போலீஸாக காட்டுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஹோமியான ஒரு கதாபாத்திரம், அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து இப்படி ஒரு பரிமாணத்திலையும் கொண்டு வந்து காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பரா இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தோட டைரக்டரான விக்னேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த ஒரு திரைப்படத்தை இப்படிலாம் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை ஷார்ட் பிலிமா எடுக்க வேண்டிய ஒரு கதையை இவ்வளவு ஒரு ஃபியூச்சர் பிலிமா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே வந்து ஆடியன்ஸை உட்கார வச்சு பாக்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், சிறப்பா செஞ்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன், அதுக்கப்புறம் கலக்க போதியாரில் அசத்தினாரு, சினிமாட்டோகிராஃபர், இப்போ டைரக்டர். இதுக்கு முன்னாடியே வந்து திரைப்படத்தில் இவங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு போலீஸாக இருக்காங்க அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. அவங்க வந்து சென்னைக்கு வராங்க. அந்த கதையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. சென்னைக்கு வந்ததும் எடுக்கக்கூடிய முதல் கேஸ் என்னுடைய தோழி காணாமல் போயிட்டாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொன்னாங்க. ஸோ இது மர்மமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் சந்திக்கக்கூடிய கதையாக தான் இந்த ஒரு திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் தான் ரொம்பவும் பிரபலமான பெரிய நடிகர்களாக இல்லாமல் ஆரம்ப கால நடிகர்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே இதில் என்ன கதாபாத்திரம் இந்த கதையில் இருக்கோ அதை ரொம்பவே சிறப்பாக வெளிக்காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஸ்வர்ய ராஜேஷை தாண்டி அவங்களுடைய இம்பாக்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த திரைப்படத்தில். அண்ட் இதில் இருக்கக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபர், ஸோ அவங்களுமே வந்து இந்த த்ரில்லர் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்பவே மோசமான ஆங்கிளாக வச்சு தான் எடுக்கணும். ஸோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் சுபாஷ் செல்வம், ஸோ அவருக்கு இதுதான் இன்ட்ரோ ஃபிலிம். இதுக்கு முன்னாடியே அவர் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ அவர் வந்து இதில் நடிச்சிருக்காரு. முதல் திரைப்படம் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சில இடங்களில் இவர் புது நடிகர்ப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டினாலும், ஆனால் இந்த திரைப்படத்தில் அவருடைய டிபியூட் ஆனது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுலேயே வந்து ஒரு சீன்ல இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹீரோயின் ஐஸ்வர்ய ராஜேஷ் அவர்கள் ஹீரோவோட கையை பிடிச்சி சல்யூட் அடிக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுவே வந்து இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ்வை ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல, விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தூக்கி உள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்களா இல்லை அவங்களே வெளிக்காட்டின விஷயமான்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு சீன் அவ்வளோ சூப்பரான ஒரு சீனாக எடுத்திருந்தாங்க. அண்ட் இதில் பாவல் நவகீதன் நடிச்சிருக்காரு. இவர் முன்னாடியே நமக்கு V1 அந்த மர்டர் கேஸ் அந்த ஒரு திரைப்படமே வந்து சம ஜேனரான ஒரு திரைப்படம். பார்த்ததுக்கு அப்புறமா ஏங்க இதை செகண்ட் பார்ட் எடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பான ஒரு திரைப்படம் எடுத்திருந்தாரு. இவர் இதுல நடிச்சிருக்காரு, அவருடைய கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணிருக்காரு. ஏன்னா அவ்வளவு சூப்பரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரிஞ்ச அவருக்கு கண்டிப்பா அதை வெளிக்காட்ட தெரியாதா அப்படின்ற அளவுக்கு சிறப்பா அவருடைய செயலை செஞ்சிருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த திட்டம் 2 திரைப்படத்தை சூப்பரான ஒரு வகையா சூப்பரான ஒரு க்ரூவோட இதை அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கத்துக்கு இசையும் பாத்தீங்கன்னா சதீஷ் அவர்கள் தான் கொடுத்திருக்காரு. இசையை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒவ்வொரு இடங்கள்லயுமே நம்மள வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் உட்காந்து நீங்க அந்த திரைப்படத்தை உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு இசை தேவை. அவ்வளோ சூப்பராக சதீஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பிஜிஎம் ஆகட்டும் இல்லை இருக்கக்கூடிய சாங்காக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பான விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் பல அம்சங்களோட திட்டம் 2 சோனி லெவலில் ரிலீஸ் ஆயிருக்கு. சிறப்பான ஒரு திரைப்படமாக தான் இது அங்கீகரிக்கப்படும் மக்கள் மதியில் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாமல் இதை ஓடிடியில் பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரிவ்யூவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அனல் அண்ட் திஸ் இஸ் பை பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.